எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி இதை வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாக உள்ள படம் தான் டான். இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த படத்துலேருந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சிபி அவரும் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தார். அந்த ஒரு இன்டர்வியூவில் ஏகப்பட்ட விஷயங்களை டான் படத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த படத்தோடைய ஸ்கிரிப்டை. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேனா கிட்ட சொல்லியிருக்காரு, பட் நம்ம எஸ்கேனா இந்த ஒரு ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட நடிகர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களையும் இந்த ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அந்த நேரத்தில் சிபி அவர் மறுபடியும் இந்த ஒரு கதையில் ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் பண்ணி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. பட் வேறு ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருக்காரு. ஆனால் நம்ம எஸ்கேனா மறுபடியும் இந்த ஒரு கதையை நானே நடிக்கிறேன் அப்படிங்கிற நம்ம எஸ்கேனா மறுபடியும் இந்த ஒரு கதையை உட்காந்து கேட்டிருக்காரு. நம்ம எஸ்கேனாவுக்கு இந்த கதை ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கேப் கிடச்சதுல சிபி மறுபடியும் இந்த ஒரு கதையில் சில பல மாற்றங்கள் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எஸ்கேனா கிட்ட சொல்லியிருக்கா, நம்ம எஸ்கேனா உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு படத்தோடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்படி தான் இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சிபி சொல்லியிருந்தார். அது முடியலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டேரக்டர் சிபி ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் உள்ள சில பல காட்சிகள் டான் படத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் டான் படத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்டாக எடுத்து தான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இப்போது அவரே சொல்லியிருக்காரு. அப்படிங்கனால இந்த ஒரு படத்துலேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வர்ற சில பல காட்சிகள் நம்ம டான் படத்தில் பார்க்கலாம். அதோடைய டீச்சர் வேணால் இருக்குது, அதோடைய ஃபுல் ஷார்ட் ஃபிலிம் என்கிட்ட இல்லை. இருந்துச்சு அப்படின்னா அவரோட சேனலே அப்லோட் பண்ணியிருக்கலாம், பட் அவர் ப்ரைவேட்டில் போட்டார் அப்படிங்களா. நம்ம அதை படத்தில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டான் படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதில் 3 பாட்டு ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு 2 பாட்டு மட்டும் இன்னும் அனிருத் ரெடி பண்ணலை அப்படிங்கனால இதோடைய சாங் ஷூட் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதில் இன்ட்ரோ சாங் செம்மையாக வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை டேரக்டர் சிபியும் சொல்லியிருக்காரு. இந்த இன்ட்ரோ சாங்கை தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம கூட இல்லை டான் படத்தோடைய இன்ட்ரோ சாங்கை எதிர்பார்க்கலாம். இது முடியலாம். நம்ம எஸ்கே என்ன வேறு இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படிங்களால இந்த ஒரு பாட்டும் செம்ம ஹிட் ஆக போகுது செல்லம்மா மாதிரி. அதே மாதிரி இப்போ செட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாங் செட் ஒர்க்கில் தான் இன்டோரில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செட் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாங் ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாலும் வெளிவந்திருக்கு. டேரக்டர் சிபி அவர் இயக்கிய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தளபதி விஜய்க்கு போட்டு காட்டியிருக்காரு. தளபதி விஜயும் செம்மையாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சிபியை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் டான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னர் மூவியாக வரப்போகுது. அப்படி இல்லாமல் டான் படத்தோடைய ஸ்டோரியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதை நம்ம படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற தகவல் வெளிவந்துச்சு. பட் அதை நம்ம சொன்ன அந்த படத்தை பார்க்கும்போது அந்த தகவல் ஃபீல் ஆகாது அப்படிங்கிறனால அதை படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிங்கப்பாதையிலிருந்து இன்னொரு அப்டேட் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.